மாதம் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 2ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த நேரங்களில் துர்க்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் துர்க்கை வழிபாடு மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை செய்யலாம் இல்லை என்றால் இந்த ஓரைகளின் நேரத்தில் செய்வது மிகப்பெரிய விசேஷம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை புலிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை சூரிய உதயம் 5:54 நிமிடம் திதி இன்று காலை 7:46 வரை சதுர்த்தசி பின்பு பஞ்சமி சதுர்த்திக்கு பின்பு பஞ்சமி வருகிறது நட்சத்திரம் இன்று காலை 9:10 வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கும் மூலன் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் தனுசு ராசி அன்பர்கள் அமைதியாக இருக்கணும் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் மேம்படும் நண்பர்களின் உதவிகளால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவுகின்ற நாள் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடும் இப்பொழுது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விசேஷம்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் நல்லது சொல்ல போய் கெடுதலாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது நீங்கள் யாருக்காவது நல்லது சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் லாபம் மேம்படும் ரிஷபராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான சிந்தனைகள் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை உங்களுக்கு அளிக்கலாம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 7 கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் மனமகிழ்ச்சியான நாள் மிதுன ராசி அன்பர்களே திட்டமிட்ட சில காரியங்கள் காலதாமதமாக நடைபெறும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் கீழ்நிலை பணியாளர்களிடம் அனுசரித்து செல்வது சாலச்சிறந்தது மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுக்கு வருமானம் வரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் அறிமுகம் கிடைக்கின்ற நாள் கடகராசி அன்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் செய்யும் முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் உங்களின் கருத்துகளுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை வாய்ப்புக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அது இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஆதரவு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிருங்கள் நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் எண்ணிய காரியங்களில் செயல்திறன் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 1 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் உதவிகள் கிடைக்கும் கன்னியாராசி அன்பர்களே மனதில் தோன்றும் விசித்திரமான செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை அலைச்சல்களுக்கு பின்பு இருப்பீர்கள்
மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். இழுபறியான சில பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு தேவையான சில பொருட்சேர்க்கை வந்தடையும். மாணவர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் இப்பொழுது எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களிடம் பழகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம். புதிய விஷயங்களுக்காக அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது வேலை சம்பந்தமான விஷயங்களில் டிரான்ஸ்வர்ஸ் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். அனுசரித்து செல்லுங்கள். அதாவது பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண்கள், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும். சில சங்கடமான விஷயங்கள் உங்கள் இல்லங்களில் நடந்தேற வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரிடமும் பணிவுடன் பழகுங்கள், கனிவாக இருங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான சில முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய அதிகாரிகளிடம் உங்களின் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் பங்குதாரர்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கின்ற நாள். விருச்சிகராசி அன்பர்கள், மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். தினக்கூலி தொழிலாளர்கள் நல்ல சன்மானம் கிடைக்கும் உங்களுக்கு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, இந்த விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேர், சார் எப்போ சார் எங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கும், எல்லாருக்குமே எப்போ நல்லது நடக்கும்னு கேட்குறாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எல்லாருக்குமே எப்போயுமே வரும். இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் இது எப்போ சார் ரிலீஃப் ஆகும்னு கேட்குறாங்க. இது எப்போ ரிலீஃப் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. எந்த ஜோஷியம் சொல்கிறவங்களுக்கும் தெரியாது. யார் என்ன யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது எப்போ போகும், எப்போ நல்லா ஆகும்ன்றது. இந்த தொற்றானது மிகப்பெரிய படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறது. என்ன சார்னா, இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் சார். நமக்கு இந்த கொரோனா தொற்று சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லி இருக்கிறது. பழைய பண்டைய முறை ஒன்று. இரண்டாவது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எளிமையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிமுறையை, பண்டைய தமிழ் காலகட்டத்தை நமக்கு இந்த தொற்றானது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எல்லா இடத்துலையுமே நமக்கு எது ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதோ அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது தான் சாலச் சிறந்தது. யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த நோய் எப்போ போகும்னு. இது என்ன ஒரு விசேஷம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜூன் ஜூலையில் இது குறையும். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிவி நியூஸை பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு. தேவையில்லாத இந்த நெகட்டிவான சில விஷயங்களை இந்த மீடியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கறதுனாலேயே, அதை கேட்கறதுனாலேயே நமக்கு இது வந்துருமோன்ற பயத்திலேயே சில பேருக்கு வந்துடுறது. இது ஒரு சாதாரண தொற்று, ஊசி போட்டால் சரியாக போயிடும். ஒரு சாதாரண மருத்துவமனைக்கு போகிறோம், நம்ம ஜுரம் வந்தால் ஊசி போட்டுக்கிறோம், சரியாக போயிடுது இல்லையா. அது மாதிரி மாத்திரைகள், மருந்து, முருங்கைக்கீரை இது மாதிரி எடுத்துக்கொண்டாலே போதும். இதுக்கு தேவையில்லாமல் பயந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீ கெடுத்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் இந்த நோய் தொற்றானது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப, இதையெல்லாம் ஒரு தேவையற்ற செயல் சார். இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, சுய ஒழுக்க கட்டுப்பாடை நீங்கள் பின்பற்றினால் எந்த நோயும் உங்களை அண்டாது என்பதுதான் இதற்கு ஒரு மிகப்பெரிய வழி.
முருங்கைக்கீரையே எடுத்துக்கொள்ளுங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது. இதுதான் விசேஷமே, இதுதான் விஷயமே. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 6, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும், ஆதாயம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களுக்காக சில செலவுகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுவிடும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பார்கள். குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும். இழுபறியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 2, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் இப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கும்பராசி என்பர்களே, பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு புது நம்பிக்கையை கொடுக்கும். உறவினர்களுக்கிடையே மரியாதைகள் அதிகரிக்கும். திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நேரம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியில் போகும்போது, வாகனங்களில் செல்லும் பொழுதும், மற்றவர்களிடம் உரையாடும் பொழுதும் மிகுந்த கவனத்துடன் இருங்கள். உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, மனதளவில் பாதிப்பீர்கள், இல்லை என்றால் சிறு சிறு காயங்கள் படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். திருப்பங்கள் நேரிடும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் விழிப்புணர்வு வேண்டும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிருங்கள். எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் எதிர்பாராத சந்திப்புகளும் இப்பொழுது உண்டாகும். வேளாண் தொழிலில் உள்ள மீனராசி என்பர்களுக்கு சிறந்த மகசூல் கிடைக்கின்ற நாள். ஏற்கனவே சொல்லியிருக்க, மீனராசி என்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இப்பொழுது இன்னொரு வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தமும் உங்களுக்கு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்போடு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.